அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ஏற்கனவே வந்து மேக்ஸ் வந்து ஏஎஸ்ஓட கொஸ்டின் நம்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. இதில் இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரி ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸ் வீடியோ கிளாஸ் நம்மளுடைய அதியமான் டீம் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்சஸ் வந்து இருக்குது, வித் டெஸ்ட் பேச்சஸோட இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபியோட எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா அது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, அதே போல் டிஎன்பிஎஸ்சியோட எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் மட்டும் வேணுன்றவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2 அண்ட் இதுக்கெலாம் வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்ணும், இல்லை ரயில்வேக்கு ஜாயின் பண்ணும், டெஸ்ட் பேச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 8681-8591-81 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்வி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே இந்த கொஸ்டின் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 45. தென் இப்போ வந்து 46 பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தினுடைய விளக்க வர்க்க சராசரி 6.25 எனில் அதன் திட்ட விளக்கம் என்ன? இஃப் த வேரியன்ஸ் ஆஃப் த டேட்டா இஸ் 6.25, ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். விளக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர், திட்ட விளக்கம் அப்படிங்கிறது சிக்மா, சரிங்களா? அப்படின்னா என்ன, இந்த வேல்யூக்கு அப்போ ரூட் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட மீனிங், ஓகேவா? அப்போது இதுக்கு ரூட் எடுத்தா 625னா ஈஸியாக ரூட் எடுத்துருவோம். என்னது 25, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, 2.5 தான் நம்மளோட ஆன்சர், ஓகேவா? ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்து 47, த கியூப் ஆஃப் அன் ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ், ஒற்றை எண்களின் கனமானது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம், ஒற்றையனாக தான் இருக்கும். ஸோ ஒற்றை எண்கள் என்ன இருக்கும், 1, 3, 5, 7, 9. ஸோ இப்படி இருந்த இந்த நம்பரில் முடிஞ்சது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம், இல்லையா? அப்போது இதை வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்டிங் நம்பர் 1, இதை கியூப் பண்ணோம்னா 27, எண்டிங் நம்பர் 7, இது 125, இது 243, இது 729. அந்த நம்பரும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை என்ன தான் இருக்கும், ஆட் நம்பராக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் நம்பர் இந்த 17. அப்போது 1³, ஒரு நம்பர் எண்டிங் வித் 1 இருக்குது, 11 இருக்குது, இல்லை 21 இருக்குது, அந்த நம்பர் க்யூப் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் எண்டிங் வித் 1 தான் வரும். ஒரு நம்பர் இப்போ 23 இருக்குது, அது எண்டிங் நம்பர் 3 இருக்குது, க்யூப் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய எண்டிங் நம்பர் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட், அதே மாதிரி 5 இருக்கும், 7 3 இருக்கும், 9 இருக்கும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஆட் நம்பர்ஸ். ஸோ அப்போது ஒரு ஒற்றை எண்ணின் கனமானது எப்படி இருக்கும், ஸோ எல்லாவோட ஒற்றை எண்களினுடைய கணம் அப்படிங்கிறது ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். ஸோ தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்து பாருங்கள், 7 men கேன் டூ அ ஒர்க் இன் 52 days, ஹவு மெனி டேஸ் கேன் 13 men டூ த சேம் ஒர்க். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின், மென் அண்ட் ஒர்க்கில் 7 ஆர்க் அதே வேலையை, இப்போ 7 பேர் 52 நாட்கள் ஒரு வேலையை 52 நாட்கள் வேலையை செய்கிறாங்கன்னா சேம் ஒர்க் அப்படின்னா ஈக்குவல் டு 13 ஆட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிக்க முடியும், டேஸ் வந்து கால்குலேட் பண்ண அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணால் என்னது, இப்போது ஒரு 7 எவ்வளவு, 28. அப்போ எத்தனை நாள் தேவைப்படும் அவங்களுக்கு, 28 நாட்கள் தேவைப்படும், ஆப்ஷன் பி, ஓகே? தென் அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட எண்களில் முழு கண எண் எது, என்னது நம்பர் ஆஃப் நம்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். இது பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர், இது கிடையாது, ஓகே? அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூப் நம்பர், ஓகேவா? 8 கியூபோட நம்பர் 512, ஓகேவா? அடுத்து p power 0 இஸ் ஈக்குவல் டு எனிதிங் பவர் 0, எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு பவரில் 0 இருந்தால் அதனுடைய வேல்யூ என்ன, 1. ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, இந்த எக்ஸாமினேஷனை கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ், ஓகேவா? ஈஸியாக எப்படி கேட்க முடியுமோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்ட விளக்க வர்க்க சராசரி கேட்கும் போது கூட, திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி கேட்கும் போது கூட பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துட்டு சிம்பிளாக கேட்டாங்க, சரிங்களா? புள்ளி விவரங்கள்லாம் எதுவும் கொடுக்கல, டைரெக்டாக கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ஓகே? அடுத்து இங்கே பார்த்துவோங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஜிகே கொஷின்ஸு, ஐஎன்எம்ல வரக்கூடியது. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார், மருதுபாண்டியன். படித்து வச்சுக்கோங்க இதுவும். ஸோ மற்ற கொஷின்ஸ்லாம் எடுத்து வரல, ஜஸ்ட் மேக்ஸ் கொஷினோட லிங்க் ஆயிருக்கனால அதை பார்த்துக்கோங்க, ஓகே? ஃபில் இந்த பிளாங்க்ஸ், நம்பர் சீரியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் ஒரு நம்பரை விட்டுருவாங்க, ஸோ அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே லாஜிக் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்ல போகிறீங்க, ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கள். இப்போ 1 and 6 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ வேணால் திரும்ப எழுதுகிறேன், 1, 6, 15, 28, 45, அப்புறம் அங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எடுத்த உடனே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நம்பருக்கு, ரொம்ப பெருசாலாம் இல்லை.
இது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, ஃபைவ் கிடைக்குது. இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது, எஸ் சிக்ஸ் இருக்குது, இங்கே ஃபிஃப்டீன் இருக்குது, ஸோ நைன் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனுக்கும் 28க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 13 வரும். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உடனே இமீடியட்டாக பார்த்துடலாம். ஃபைவுக்கும் நைனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4, நைனுக்கும் 13க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எகைன் வந்து 4. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 28க்கும் 45க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 17. அப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது 4. ஓகே, அடுத்த நம்பருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், 4 தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன வரும், 21 வரும். அப்போ 45 இங்கே 21, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 66 இருந்தால் தான் இங்கே டிஃப்ரென்ஸ் 21 வரும். இவ்வளோ தான் லாஜிக். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். ஓகேவா? முதல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் எடுப்போம், அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அது ஆன்சர் வரும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 வரணும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன், 66க்கும் 91க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது, 25. அப்போ இந்த 21க்கும் 25க்கும் ப்ளஸ் 4, டிஃப்ரென்ஸ் என்னது, 4. ஓகேவா? கரெக்டாக தானே இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு தான். ஓகே, என்னது, இப்போ 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube அப் டு k cube இஸ் ஈக்குவல் டு 4356 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேல்யூ, கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சரி, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி 1 cube 2 cube அப் டு n cube அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா n(n+1)2 இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஈலன்களின் கணங்களின் கூடுதல் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது, சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே கேன் இருக்குது, கேன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்படின்னா இங்கே என்ன வரும், எல்லா இடத்துலையும் கே அப்படின்ட்டு கே அப்ளை பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ 4356 அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. அப்போது இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து அப்போது k(k+1)2 வேணும் அப்படின்னா 4356க்கு ரூட் எடுக்கணுன்றது தான் விஷயம். ஸோ ஸ்கொயர் ரூட் இது எடுக்கணும்னா இதுக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 66 வரும், சரிங்களா? இதுக்கு என்ன வேல்யூ வரும், 66 வரும். எப்படி 66 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நம்ம அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போது k(k+1) இஸ் ஈக்குவல் என்ன வரும், இதை மல்டிப்ளை பண்ணால் 132 மாறிடும். இது கே ஸ்கொயர் ப்ளஸ் கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 132. இப்போது கே ஸ்கொயர் ப்ளஸ் k-132 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதுக்கு வந்து ஃபேக்டர், காரணிகள் எடுக்கணும். அப்படின்னு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் என்ன வரும், அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்குது, -132. இரண்டு எண்களை பெருக்கினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா -132 கிடைக்கணும். எந்த ரெண்டு எண்களை பெருக்குனா 132 முதல்ல கிடைக்கணும் அப்படின்னு தெரியும் நமக்கு முதல்ல. ஓகேவா? என்ன ரெண்டு எண்களை பெருக்குனா கிடைக்கும், 11 12. இது நமக்கு சிம்பிள், 11 12 132. ஓகேவா? அதே போல் இந்த ரெண்டு எண்களை கூட்டினா நமக்கு இங்கே என்ன, கே பக்கத்தில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1 வரணும். அப்படின்னா ரெண்டு எண்களை பெருக்குனா -32 வரும். அப்போ இது +12 இது -11 கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்போ அந்த -11 +12 ஆட் பண்ணோன்னா நமக்கு 1 கிடச்சிரும், பெருக்குனா -132 கிடச்சிரும். அப்போது ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, k-11 ஒரு ஃபேக்டரும் k+12 ஒரு ஃபேக்டராகவும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து அப்போ கேவோட வேல்யூவாக என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, k=11 ஆகவும் k=-12 கிடைக்கும். இவ்வளோ தரம் பண்ண தேவையில்லை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இங்கேயே சொல்லிடலாம். அப்போ மைனஸ் இருந்ததுன்னா இங்கே, ஸோ அப்போ இதுதான் ப்ளஸில் தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கே வந்து 11, ப்ளஸில் தான் எப்பயுமே ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியல அப்படின்னா திரும்ப பாருங்கள். ஒன்றே ஒன்று, இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா அது ரூட் எடுக்கணும்னு தெரியும். எடுத்தீங்க அப்படின்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வேலை, சரிங்களா? ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஏன்னா திருப்பி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் மெஷின் டிப்ரிசியேட்ஸ் 10% ஈச் இயர். ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. உடனே ஒரு வருஷத்துக்கு 10% குறையுது, 3 வருஷத்துக்கு 30% அப்படின்னு சொல்லிட்டு 30% என்ன, 30,000க்கு 30% கண்டுபிடிச்சிங்கன்னா 9,000 ரூபா கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 9,000 கழிச்சுட்டு
21,000 அப்படின்னு ஆப்ஷனில் இங்கே கொடுக்கல நல்ல வேலை, இல்லை ஒரு ஆப்ஷன் 21,000 கொடுத்துருந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு. அப்படி இல்லை, அந்த பொருளோட விலை ஏற்கனவே ஒவ்வொரு வருஷம் 10% குறைஞ்சது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 30,000 இருக்குது இப்போ வாங்கியிருக்கீங்க, இதில் வந்து ஒரு 10% குறைச்சிருங்களேன் எவ்வளோ வரும், 10% அப்படிங்கிறது 3,000, 30,000 3,000 குறைஞ்சிச்சின்னா அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும், 27,000 அந்த பொருளோட விலை மாறிடும் இல்லையா. இப்போ இந்த 27,000 தான் அடுத்த வருஷம் என்னாகும், மறுபடியும் 10% குறையுது. இப்போ 27,000 போச்சு அப்படின்னா அந்த பொருளோட விலை என்னவாக இருக்கும், அப்போ எவ்வளோ குறையுது, மறுபடியும் ஒரு 2,700 வந்து குறையுது. இப்போ 2,700 குறைஞ்சது அப்படின்னா இப்போ அந்த பொருளோட விலை என்னவாக இருக்கும், ஸோ இங்கே என்ன இருக்குது 10, ஸோ 3 இங்கே என்ன இருக்குது 6, 4, 24,300. இப்போது இதில் தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 10% குறையுது அப்படின்னா எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,430 ரூபா குறையும். அப்போது மைனஸ் பண்ணி பாருங்கள், 0 இங்கே 7 ஓகேவா, 10 3 போயிட்டா 7, இங்கே 2, ஸோ 12 4 போயிட்டா 8, இங்கே 3 ஓகே 1 20. அப்போது 21,870 ரூபா தான் ஆன்சர் ஓகேவா, அவ்வளோதான் குறையும் ஓகேவா. ஓகேவா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியுது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட போதும். ஸோ ஆன்சர் வந்து என்ன, 21,870 ஓகேவா. சிம்பிள் தான், சிம்பிளாக 10% எடுத்து மைனஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போதே நீங்கள் சொல்லிடலாம், ஸோ கூட வரப்போகிறதில்ல எப்படியும் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படி வந்து நமக்கு இந்த கூடுதலான வேல்யூ வந்துச்சு அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல ஓகேவா. 9,830 அப்படின்னு கூடுதலான வேல்யூ வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வராது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக மீட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அவசரமாக பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ஏ பியோ டிஹோ ரெண்டில் ஒன்று தான் வரப்போகுது அப்படிங்கிற வரைக்குமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. குறையுதுன்னு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறதே தப்பு. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈஸியான ஒரு க்வெஸ்சன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா. ஸோ அடுத்து ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லா எக்ஸாமினேஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான், இந்த பேட்டர்னில் நடக்கக்கூடிய அனைத்து எக்ஸாமினேஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. தேங்க்யூ.